அவன் இன்னும் திருந்தல மாமா. இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச்லயும் ஸ்ரீலங்காவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துருந்துச்சுங்க. போன மேட்ச்லதான் ஸ்ரீலங்கா தோத்துட்டாங்க, இந்த மேட்ச்ல அதிரடியா விளையாடுவாங்கன்னு பார்த்தா போன மேட்ச்ல என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்களோ அதே ஒரு பெர்ஃபார்மன்ஸை தாங்க இப்ப திரும்ப வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடக்கிற மேட்ச்ல நம்ம இந்தியா தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணோம். ஸ்ரீலங்காவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா குசால் மெண்டிஸ் வந்து ரொம்ப வேகமாவே ஹர்தீப் சிங்கோட பால்ல அவுட் ஆயிட்டாருங்க. சரி, இவர் தான் அவுட் ஆனாரு, பத்தும் நிசங்கா நின்று நல்ல ஒரு அதிரடி காட்டுவார் நினைச்சா அவரும் ரவி பிஸ்னையோட பால்ல ரொம்ப வேகமாவே அவுட் ஆயிட்டாரு. என்னப்பா ரெண்டு விக்கெட் போயிருச்சு, இனி என்ன ஸ்ரீலங்காக்கு நடக்க போதோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அப்பதாங்க குசால் பெரேராவும் கமிண்டு மெண்டிஸும் சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. இதுலயும் கமிண்டு மெண்டிஸ் கூட கொஞ்சம் நிதானமா தாங்க வந்து விளையாண்டாரு. குசால் பெரேரா இருந்துகிட்டு நான் எப்படி அதிரடியா விளையாடுறேன்னு பாருங்கன்னு சொல்லி வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு. சரி, இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஸ்ரீலங்கா ஓரளவுக்கு நல்ல டார்கெட்டே எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்பதாங்க ஸ்ரீலங்கா கேமனா ஹர்திக் பாண்டியா பவுலிங் போட வந்தாரு. வந்த மனுஷன் நல்லா விளையாண்டுட்டு இருந்த குசால் பெரேராவை வந்து தூக்கிட்டாரு, அதே ஓவர்ல கமிண்டு மெண்டிஸை வந்து தூக்கிட்டாரு. சரி, என்னதான் நாலு விக்கெட் போனாலும் இன்னும் ஸ்ரீலங்காவோட பேட்ஸ்மேன் இருக்காங்களே ஷனாக்கா ஹசரங்கா இவங்கெல்லாம் சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுப்பாங்க, ஓரளவுக்கு ஸ்கோர் வந்துடும் இப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஷனாக்கா என்னன்னா போன மேட்ச்ல டக் அவுட் ஆன மாதிரி இந்த மேட்ச்லயும் சொல்லி வச்ச மாதிரி டக் அவுட் ஆயிட்டாருங்க. சரி, இவர் தான் டக் அவுட் ஆனாரு, ஹசரங்காவது ஒன் மேன் ஆர்மியா நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தா அவரும் ஃபர்ஸ்ட் பால்லே வந்து டக் அவுட் ஆயிட்டாருங்க. ஒரு பக்கம் கேப்டன் அசலங்கா மட்டும் நின்று விளையாண்டுட்டு இருந்தாரு. சரி, இவராது கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சி நின்றுவார்னு பார்த்தா அசலங்காவும் ஒரு கட்டத்தில் அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்தை வெளிப்படுத்தாதனால இன்னைக்கு ஸ்ரீலங்கா 20 ஓவர் முடிவில் வெறும் 161 ரன் தாங்க வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே இந்த ஸ்கோரை வச்சு ஸ்ரீலங்கா அவ்வளோ ஈஸியாக வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. அப்படி இந்த மேட்சை ஸ்ரீலங்கா வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் அடிக்கவே விடாமல் அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் ஸ்ரீலங்கானால் இந்த மேட்சை வந்து ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க. எப்படியாவது ஸ்ரீலங்கா இந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணும். அப்படி இல்லை இந்த மேட்சை தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னையோட இந்த சீரீஸை வந்து இழந்துருவாங்க. ஈஸியாக இந்தியா வந்து இந்த சீரீஸை வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து பார்ப்பாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸ்ரீலங்கா வந்து பேட்டிங்கில் ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, பவுலிங்கில் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லி. ஆனால் ஒன்றுங்க, இன்னைக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளோட ரவி பிஸ்னாய் வந்து ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை 3 விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹர்திக் பாண்டியா ஹர்தீப் சிங் அக்சர் பட்டேல் சொல்லிட்டு அவங்களோட பங்குக்கு அவங்களும் ஆள் ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்து அசத்திருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால தான் ஸ்ரீலங்காவோட ரன்னை வந்து நம்ம இவ்வளோ கம்மியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு. பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம இந்தியாவோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீலங்காவோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.